ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம சூப்பரான டேஸ்டான தக்காளி ரசம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வாங்க, இதை எவ்வளவு தான் என்னதான் குழம்பு வச்சு சாப்பிட்டாலும் நம்ம ரசத்தில் சாப்பிட்டா தாங்க நம்ம வயிறு நிறையும். வாங்க, அந்த ரசம் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போகலாம். தக்காளி ரசத்துக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ரசத்துக்கு கம்மியாகவே எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுருங்க. கடுகு வெடிச்சிச்சு. ஒரு நாலு காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டுக்கலாம். ஒரு கால் டீஸ்பூன் பெருங்காயம் போட்டுக்கோங்க. ஒரு மூணு தக்காளி எடுத்து குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கீங்க, போட்டுக்கலாம். ஒரு கால் டீஸ்பூன் உப்பு போட்டுருங்க. ஒரு ரெண்டினுக்கு கருவேப்பிலை போட்டுருவோம். ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுருங்க. தக்காளி வதங்கிட்டே இருக்கட்டும், நம்ம ரசப்பொடி ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். இப்ப ரசத்துக்கு தேவையான சீரகம் ஒரு ஸ்பூன் போட்டுருங்க. மல்லி ஒரு ஸ்பூன் போட்டுருங்க. கொஞ்சம் கடலைப்பருப்பு போட்டுருங்க. ஒரு ஸ்பூன் மிளகு போட்டுருங்க. ஒரு நாலு பச்சை மிளகா போட்டுக்கலாங்க. ஒரு அஞ்சாறு பூண்டு பல்லு உரிக்காமே போட்டுருங்க. கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுருங்க. இதை அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிருங்க. இப்போ இந்த ஸ்டேஜுக்கு அரைச்சாச்சுங்க. அடுத்து நம்ம ரசத்துக்குள்ள மிக்ஸ் பண்ணிடலாம். இது பார்த்தீங்கன்னா தக்காளியை நல்லா வதக்கி விட்டுருங்க. தக்காளி இருக்கிறதே தெரியக்கூடாது, அந்த அளவுக்கு வதக்கிடுங்க. தக்காளி நல்லாவே வதங்கிருச்சுங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருந்த இந்த பேஸ்ட்டை போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா ரெடி ஆயிடுச்சுங்க. நான் ஒரு பெரிய லெமன் சைஸ் புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேங்க, ஊற்றிக்கலாம். எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிடுங்க. உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேருக்கு ஏற்றப்பில் தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் இந்த அளவுக்கு ரசம் வச்சுருக்கேங்க. இப்போ உப்பெல்லாம் கரெக்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுருங்க. இப்போ ரசம் எல்லாம் ரெடி பண்ணியாச்சுங்க. மேலே கொஞ்சம் கொத்தமல்லி இலை தூவி விடுங்க. எப்பயுமே லாஸ்ட்டாக கொத்தமல்லி இலை தூவினா நல்லா வாசனையாக இருக்குங்க. ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்மிலே வைங்க, நுர கிளம்பட்டும், அப்புறம் பார்க்கலாம். இப்போ ரசம் நுர கிளம்பிடுச்சுங்க. சூப்பராக ஆயிடுச்சுங்க ரசம். இது மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். என்னோடய சேனலை பார்க்குற எல்லோருமே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. முக்கியமாக பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அமைக்கிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.